நடிகர் தனுஷ் அண்ட் இயக்குனர் வெற்றிமாறன் இவங்களோட கூட்டணியில ஒரு படம் வரப்போதுனாலே ரசிகர்களிடையே ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ இவங்களுடைய கூட்டணியில வடசென்னை அப்படின்ற ஒரு திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. இப்போ இந்த படத்தை பத்தி தான் ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்னு வெளிவந்திருக்கு. எஸ், அதாவது இந்த படத்தினுடைய முதல் 45 நிமிடங்கள் சிறைச்சாலையை மையப்படுத்திதான் படம் நகரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கிய விசாரணை திரைப்படம் சிறைச்சாலைகள் அதிகமா சம்பந்தப்பட்ட காட்சிகளாக தான் இருந்தது. இதையடுத்து இவர் இயக்குற அடுத்த படமான வடசென்னை திரைப்படத்துல தனுஷுக்கும் சிறைச்சாலைக்கும் என்ன தொடர்பு, அவருடைய கதாபாத்திரம் என்ன, முதல் பாதியில நடிகர் தனுஷ் என்ன செய்வாரு அப்படின்ற சில பல கேள்விகள் ரசிகர்களிடையே எழுப்பியிருக்கு. இதுக்கான ஷூட்டிங்க சென்னை பின்னி மில்ல செட் போட்டு எடுக்க போறாங்க. அதுக்கான வேலைகள் தான் இப்போ பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இப்போ நடிகர் தனுஷ் வடசென்னை திரைப்படம் மட்டும் இல்லாம விஐபி 2 திரைப்படத்திலயும் நடிச்சுட்டு வராரு. அப்புறம் நடிகர் ராஜ்கிரணை வச்சு பவர் பாண்டி அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் வேற பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருடைய நடிப்புல என்னை நோக்கி பாயும் தோட்டா அப்படின்ற திரைப்படம் ரிலீஸுக்கு வேற தயாராகிட்டு இருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. சரி, அப்போ அப்படி இப்படின்னு பார்த்தா வடசென்னை திரைப்படமும் சிறைச்சாலையை மையப்படுத்தி தனுஷ் கிட்டத்தட்ட 45 ஜெயிலோட சம்பந்தப்படுத்திய காட்சிகள் தான் இருக்க போறாருன்றது தெரிய வருது. சரி, இந்த சமயத்துல நடிகர் தனுஷுடைய அடுத்த திரைப்படமா நீங்க எதை ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். இனி இது போல நடிகர் தனுஷனுடைய அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்கா டிவி.